ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய தகவல் டிவி. இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் டூ ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தொடர்பாக ஒரு அஃபீஷியலான அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மெயின் எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான முழுமையான விவரங்களாக வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் அவ்வப்போது வழியாகக்கூடிய இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி நடந்தது. ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா மே மாதம் ப்ரிலிம்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டை ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்புறமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கான ஆனுவல் பிளானர். பட் ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிய போகக்கூடிய சூழலில் இன்னும் ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ஃபோருக்காக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த குரூப் டூக்கான ரிசல்ட்டை ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருந்தது. ஸோ தற்போது குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனும் டிஎன்பிஎஸ்சி வெற்றிகரமாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கூடிய இந்த சூழலில் டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு ஜூலை எண்டில், அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த இன்னும் டூ டேஸ்க்குள்ளே இதற்கான அஃபீஷியலாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷன் ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கூடிய இந்த சமயத்தில் கூட ரிசல்ட் வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ கூட கண்டிப்பாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் அவங்க வந்துட்டு செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே கேப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜூலை எண்டில் அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ மந்த்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது ஆகஸ்ட் ஃபுல்லாக இருக்கும், செப்டம்பர் ஃபுல்லாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் அதிகபட்சம் அல்லது செகண்ட் வீக்கில் உங்களுக்கு அந்த மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் தற்போது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு இம்பார்ட்டன் அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் அப்பப்போ வெளியாகக்கூடிய இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.